அனைவருக்கும் வணக்கம். வல்லவன் தந்த வளமான தமிழ் வாழ்க, பாரதி முழங்கிய புதுமை தமிழ் வாழ்க. சர்வதேச தாய்மொழி தினத்திற்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றோம். முதலாவதாக இறைவனை வேண்டுவது நம்முடைய கலாச்சாரம். எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் அந்த நிகழ்வு வெற்றிகரமாக நடத்தி முடிக்கப்பட வேண்டும். எந்த இடையூறுகளும் இல்லாமல் அந்நிகழ்வு நடைபெற வேண்டுமென்றால் நம்மை விட அதாதியமான அபரிமிதமான சக்தி படைத்த இறைவனின் துணை வேண்டும். அந்த இறைவன் ஒரு சக்தி மயமாக இருந்து இவ்வுலகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். ஆம், இறைவனை வேண்டி பாரதியின் உதிமை கவிதையை படைக்க வருகின்றார் தமிழிசை கல்லூரி 2ஆம் ஆண்டு மாணவி, சென்னை தமிழ் கல்லூரியின் 2ஆம் ஆண்டு மாணவி துர்கா தேவி அவர்கள். அறிவிலே தெளிவு நெஞ்சிலே உருதே அகத்திலே அன்பினோ வெல்லும் புரிகளின் மீது தனியர் சானே பேராட்டும் கர்மயோகத்தில் நிலைத்திடின்றிவை அருளாய் குறிகுணமேதும் இல்லதாயனைத்தாய் குழுவிடு தனி பெறும் பொருளே குழுவிடு தனி பெறும் பொருளே. இனிமையான குரலால் இன்னிசையை இசைத்த பாரதி புதுமை பெண்ணான துர்காதேவி அவர்களுக்கு பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக வரவேற்புரை வழங்க வருகிறார் திரு குமரேசன் ஐயா அவர்கள். தென்னிந்திய ஆய்வுகளின் மையம் தென்னிந்தியா முழுவதும் மொழி, வரலாறு, பண்பாடு, கலாச்சாரம், சமூக வாழ்வியல் போன்ற விஷயங்களை ஆய்வு கட்டுரைகள் தயாரித்தல், கருத்தரங்கங்கள், போட்டிகள் நடத்துதல் போன்றவற்றை கடந்த 3 ஆண்டுகளாக செய்து வரும் ஒரு தன்னார்வ நிறுவனம். இந்நிறுவனத்தின் ஒருங்கிணைப்பாளர் திரு குமரேசன் ஐயா அவர்கள் வரவேற்புரை ஆற்ற அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். சர்வதேச தாய்மொழி தினம் அதோட இணைய வழி கருத்தரங்கிற்கு வந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இந்த கருத்தரங்கமானது கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கு ஒரு பேச்சு போட்டியோட இந்த கருத்தரங்கமானது நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். கடந்த வாரத்தில் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு பாரதியாரோட நினைவு நூற்றாண்டான இந்த நூற்றாண்டில் அவர் எழுதிய செப்பு மொழி பதினெட்டுடையால் எனில் சிந்தனை ஒன்றுடையால் என்ற கருத்துக்கு ஏற்ப கல்லூரி மாணவ மாணவியர்கள் 3 நிமிஷத்துக்கு மிகாமல் பேசி அனுப்ப வேண்டும், ஆடியோ அனுப்பணும் அப்படின்ற மாதிரி நம்ம வேண்டுகோள் இலக்க வச்சோம். அதன்படி கல்லூரி மாணவ மாணவியர்கள் போட்டியில் கலந்துங்கினாங்க. அதில் நாம் ஒரு 7 பேர் இறுதி சுற்றுக்கு தேர்ந்தெடுத்திருக்கோம். அந்த 7 பேரும் நம்ம இன்னைக்கு பேசுவாங்க. அவங்க என்ன எங்களுக்கு ஆடியோ ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சாங்க, அதே விஷயத்த நம்ம முன்னாடி பேசி காட்டுவாங்க. அந்த 7 பேரை தேர்ந்தெடுக்கிறதுக்காக கோகுலம் பப்ளிக் ஸ்கூல் அந்த ஸ்கூலோட முதல்வர் திரு சங்கர நாராயணன் அவங்க வந்திருக்காங்க. சங்கர நாராயண ஐயா வணக்கம். சாரதா சங்கர நாராயணன் அவங்க இருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா கோகுலம் ஸ்கூல் அப்படின்றது செங்கல்பட்டில் இருக்கு, அந்த ஸ்கூலோட பிரின்சிபலாக இருக்காங்க. அவங்க இதுக்கு முன்னாடி செங்கல்பட்டிலேயே மகரிஷி வித்யா மந்திர் அப்படின்ற ஸ்கூலோட பிரின்சிபலாகவும் வந்திருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி ஆஃப் சவுத் அமெரிக்கா, அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டி ப்ளஸ் மீடியா எஜுகேஷன் வித்யாபீத் நியூ டெல்லி, இந்த 2 யூனிவர்சிட்டிலையும் ஆனரி டாக்டரேட் வாங்கியிருக்காங்க. அது இல்லாமல் பிஎஸ்சி, பிஎட், எம்சிஏ, எம்ஃபில் எம்ஃபில் படிச்சிருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டோட இளைஞர்கள், அந்த இளைஞர்கள் தேசத்துக்காக ஏதாவது சாதனை பண்ணணும், தேசத்துக்காக தங்களோட வாழ்க்கையை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நிறையா இளைஞர்கள் பள்ளிக்கூட காலகட்டத்தில், கல்லூரி வகுப்பில், கல்லூரி காலகட்டத்தில் என்சிசியில் சேரக்கூடிய பழக்கமானது இருக்குது.
ஸோ அப்படி ஆரம்ப காலத்தில் என்சிசியில் சேர்ந்தவங்க தான் நிறைய பேர் மிலிட்ரியில் ஏர்ஃபோர்ஸில் ஷிப்பிங்கில் அப்படி கலந்துருக்காங்க. அப்படிப்பட்ட என்சிசி அதோட எஜுகேஷனல் ஃபீல்டில் வந்து கிட்டத்தட்ட 24 ஆண்டுகளாக அந்த வேலையும் நம்ம சங்கர நாராயண் ஐயாவும் வந்து செஞ்சுருக்காங்க. அவங்கள இந்த நிகழ்ச்சி வருக வருக என்று வரவேற்கிறோம். இந்த 7 மாணவர்களை நல்லபடியாக தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு முதல் 2-3 பரிசுகளை அறிவிக்குமாறு நாங்கள் கேட்டுக்கிறோம். அடுத்ததாக இந்த நிகழ்வுக்கு கருத்துரை வழங்குவதற்காக திரு வானவில் ரவி கே ரவி அவர்கள் வந்திருக்காங்க. ஐயா வணக்கங்க. ஐயா நம்ம வானவில் கே ரவி அவர்கள் வந்து வழக்கறிஞர், மிக பிரபலமான வழக்கறிஞர். அது மட்டும் இல்லாமல் ஒருவருக்கு பலவிதமான திறமைகள் இருக்கும். அப்படி நம்ம வானவில் கே ரவி ஐயாவுக்கு பலவிதமான திறமைகள், வெறும் வழக்கறிஞர் மட்டும் இல்லை, அவர் ஒரு நல்ல கவிஞர், எழுத்தாளர், இசையும் அமைத்திருக்கிறார். ஸோ இப்படி பலவிதமான விஷயங்கள் அவர் திறமைகள் இருக்கு. சமீபத்தில் அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஆங்கிலத்தில் ஒரு ஆல்பம் வெளியிட்டிருக்காங்க. அந்த ஆல்பத்தோட பேர் என்னன்னா த பேர்ட் ஆஃப் லவ் அப்படின்ற ஆங்கிலத்தோட ஒரு தொகுப்பு, ஆங்கில பாடல் தொகுப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. அதே போல மறைந்த பாடகர் நமக்கெல்லாம் நல்லா தெரியும், எஸ்பி பாலசுப்ரமணியம், அவங்க பாடிய கிட்டத்தட்ட ஒரு 10 பாடல்கள் அவங்க பாடியிருக்காங்க, தெய்வ கானாமிருதம் அப்படின்ற தலைப்பில். அந்த 10 பாடல்களை எழுதி இசையமைத்தது திரு வானவில் கே ரவி அவர்கள். ஸோ இப்படிப்பட்ட ஒரு திறமை வாய்ந்த ஒருவர் நமக்கு நம்மிடையே இந்த பாரதியாரோட இந்த செப்பு மொழி 18 எனின் சிந்தனை ஒன்றுடல் என்ற கருத்தை வந்து நமக்கு விவரமாக சொல்லிட்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க 1994 வானவில் பண்பாட்டு மையம் அப்படின்ற ஒரு மையத்தை உருவாக்கி ஒவ்வொரு வருஷமும் பாரதியாரோட பிறந்த நாளை ஒட்டி 3 ஜதி பல்லக்கு அப்படின்ற நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடத்திட்டு வராங்க. அந்த நிகழ்ச்சிகளில் நம்மளோட மறைந்த ஜனாதிபதி திரு அப்துல் கலாம் அவர்கள், தற்போதைய துணை ஜனாதிபதி திரு வெங்கையா நாயுடு அவர்கள், அது போன்ற பல பெரியவர்கள் கலந்துருக்காங்க. கடைசியாக கடந்த வருஷம் 2020 10 கொண்ட இன்டர்நேஷ்னல் ப்ரோக்ராம் நடத்தினாங்க. அந்த நிகழ்ச்சியை துவக்கி வைக்கிறதுக்காக தற்போதைய நம்மளோட பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நிகழ்ச்சியை துவக்கி வைத்தாங்க. அந்த நிகழ்ச்சியின் நிறைவுரை வந்து திருமதி நிர்மலா சீதாராமன் அவங்க நிறைவேற்றி ஆடினாங்க. இது எல்லாத்துக்கும் மேலே நாம எல்லாருக்கும் தெரிந்த தூர்தர்ஷன் அப்படின்னாவே நமக்கு தெரியும், தூர்தர்ஷனில் செய்தி வாசிப்பாளர் திருமதி சோபனா ரவி அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அந்த சோபனா ரவியோட கணவர் திரு வானவில் கே ரவி அவர்கள். ஸோ இப்படிப்பட்ட பல திறமை வாய்ந்த பிரபலமான அவர்கள் நம்மளே வந்திருக்காங்க. அவங்க பல வெளியீடுகளும் வெளியிட்டிருக்காங்க, இதே போல பல கருத்தரங்களும் நடத்தியிருக்காங்க. அவங்க நம்மளோட இந்த நிகழ்ச்சியில நம்மளோட கருத்துரையை வழங்குறதுக்கு வருக வருக என்று வரவேற்கிறோம். ஸோ முதலாக பேச வருபவர் திரு செல்வி எஸ் ஜனனி அவங்க. அவங்க பார்த்தீங்கன்னா 3rd year பிஎஸ்சி மேக்ஸ், விவி வெண்ணைய பெருமாள் காலேஜ் ஃபார் உமன் மதுரை, அந்த காலேஜில் படிக்கிறாங்க. ஜனனி அவங்க முதல்ல. வணக்கம், எனது பெயர் ஜனனி, வேவா வன்னிய பெருமாள் கல்லூரியில் 3rd கணிதவியல் பயிலும் மாணவி. 30 கோடி ஜனம், 30 கோடி முகமுடையால் உயிர் மொயம்புற ஒன்றுடையாள், இவள் செப்பு மொழி 18 உடையாள் இனி சிந்தனை ஒன்றுடையாள், முறுக்கு மீசையா முண்டாசு கவிஞனாம், என் தாத்தா பாரதியின் பாதத்தை தொட்டு வணங்கி இந்த பாரதத்தை பற்றி பேச வந்துள்ளேன். செப்பு மொழி 18 உடையால் இனி சிந்தனை ஒன்றுடையால் என்று அன்றைய பாரதத்தின் மக்கள் தொகையான 30 கோடியை குறிப்பிட்டு முகம் 30 கோடி என்றாலும் உயிர் ஒன்றுதான் என்று கூறினான் முண்டாசு கவிஞன். நம் நாட்டில் செப்பு மொழி 18 என்றாலும் நம்முடைய சிந்தனை ஒன்றுதான் என்று நம் தேசத்தின் ஒற்றுமையை வலியுறுத்தினார் முறுக்கு மீசைக்கு சொந்தக்காரரான பாரதி. பல மதங்கள், பல இனங்கள், பல மொழிகள், பல கலாச்சாரங்கள் வேறுபட்டு காணப்பட்டாலும் அடிப்படையில் நம் இந்தியர் என்ற ஒற்றுமை உணர்வு இருப்பதால் தான் வேற்று மேல் ஒற்றுமை கண்ட நாடு நம் இந்தியா என்று பாரதத்தை அழைக்கின்றோம். மற்ற நாடுகளில் இல்லாத பண்பாடும் கலாச்சாரமும் நம் நாட்டில் உள்ளது என்று புகழோடும் பெருமையோடும் மார்த்தட்டுகின்றோம் அல்லவா. நம் நாட்டின் பாரத நாட்டின் பார்க்க மேலோங்கி இருக்கின்றது. செப்பமொழி 18 உடையால் இனி சிந்தனை ஒன்று உடையாள் என்று
நன்றி ஜனனி அவர்களே. அடுத்ததாக திரு சத்யபிரியா அவங்க, அவங்க எல்எல்பி செகண்ட் இயர் படிக்கிறாங்க அரசு சட்டக்கல்லூரி விழுப்புரம், அவங்க பேசுவாங்க. அவங்களுக்கு அடுத்ததாக சஞ்சய் அவங்க பேசணும். இப்போது சத்யபிரியா அவங்க. தித்திக்கும் தேன் தமிழ் திக்கெட்டும் பரவட்டும், முத்தமிழ் தாய்க்கு முதற்கண் வணக்கங்கள். எதிர்காலத்தில் எதிர்நீச்சல் போட்டிழைத்து நான் பேசிட பேதமை புரிந்திட எதிர்கால தூண்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கும் நடுவர்களே அனைவருக்கும் என் வணக்கத்தை கட்டி தலைப்புகள் நுழைகின்றேன். செப்பு மொழி பதினெட்டுகையால் எனில் சிந்தனை ஒன்றுடையால் ஒற்றுமை, ஒற்றுமையை என்ற சொல்லுக்கு இந்த வரிகள் பெறும் விளக்கத்தை தவிர வேறு எதுவும் தேவையில்லை. அதாவது செப்பு மொழி பதினெட்டாகவும் சிந்தனை ஒன்றாகவும் ஒற்றுமை என்றும், மாறாக செப்பு மொழி ஒன்றாகவும் சிந்தனை பதினெட்டாகவும் இருப்பது ஒற்றுமை என்றும் கூறுகிறார். நாடு வளர்ச்சி பெற ஒற்றுமை மிகவும் அவசியமானது. அவ்வொற்றுமை ஒன்றாக ஒற்றுமைப்பட்டு இருந்தால் மட்டுமே உண்டாக்க இயலும். பதினெட்டு மொழிகளை பேசும் மக்கள் இருந்தாலும் ஒரே சிந்தனை உணர்வால் ஒன்று ஒற்றுமைப்பட்டவர்கள் என்று கூறியுள்ளார். தமிழ் மொழியையும் தமிழ் நாட்டையும் புகழ்ந்து எழுதி அவற்றின் பெருமையை தெளிவாக எடுத்துக்காட்டி பாரதியார் தமிழ் மக்களை கட்டி எழுப்பியுள்ளார். விடுதலை போருக்கு ஆயத்தமாக்கும்படி அவர்கள் துணிச்சல் கொள்ள செய்கின்றார். இவற்றையெல்லாம் பாரதியும் தமிழகமும் என்ற நூலில் பார்த்திருக்கலாம். பாரதியாருடைய பார்வை தமிழ்நாட்டுக்கு மட்டும் நின்றிருக்காமல் பாரத தேசத்தையும் நோக்கி அவற்றின் புகழையும் பாடச் செய்துள்ளது. தமிழ்நாடு பாரத தேசத்தின் பகுதியாக இருக்கிறது என்றும் கூறியுள்ளார். பாரத தேசத்தின் பெருமைகளிலும் சிறுமைகளிலும் தமிழ்நாடு ஒரு பங்கு கொள்கின்றது என்றும் கூறியுள்ளார். வெள்ளி பனிமலையின் மீது உலாவுக்கும் அடி மேலே கடல் முழுதும் கப்பல் விடுவோம் என்று பாரதியார் பாடும்போது அவர் எத்தகைய பரவசத்தோடு பாடியுள்ளார் என்பதை நாம் படிக்கும் பொழுது மெய்த்திருப்போம். அக்காலத்தில் பாடப்பட்ட இப்பாடலுக்கு என்ன அர்த்தம் என்றால், 30 கோடி மக்கள் பாரத நாட்டில் உள்ளனர், ஆனால் உடல் ஒன்றுதான். 18 மொழிகள் உள்ளன, ஆனால் எண்ணம் ஒன்றுதான் என்பதாகும். இதைவிட சிறப்பாக நம் நாட்டின் பெருமையை எவராலும் கூற இயலாது. தனல் கயிறு தனல் வழியே காரணம் தனல், கற்றதை கற்பிக்க சொல்லும் கல்வியின் குரல் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சத்யபிரியா, நல்லா பேசுறீங்க. அடுத்ததாக திரு சஞ்சய் அவர்கள், அவரும் பிஏ எல்எல்பி படிக்கிறார் அரசு சட்டக்கல்லூரி விழுப்புரம், அவங்க பேசுவாங்க. அவருக்கு அடுத்ததாக கார்த்திகா அவங்க பேசணும். தற்போது சஞ்சய். வணக்கம், என் பெயர் சஞ்சய். நான் அரசு சட்டக்கல்லூரி மாணவன், விழுப்புரம். கல்லில் ஒளி எழுப்பி கடல் அலையில் நடனமாட்டி புல்லாங்குழல் வழியே புகுந்து சுவையாகி சிந்தி வரும் மைத்துளியில் என்னை கூட சிந்து பாட வைத்த பைந்தமிழே வாழியவே, சிந்தா எடுத்து வெண்பா தொடுத்து முப்பாலும் என் பாலாக்கி பேருரை நிகழ்த்த என் நாவில் நடம்பியத நெருந்தமிழே, உன்னை வணங்கி உன் அவையை வணங்கி அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே என்னும் பாரதியின் வருதைகளை நினைவு கூர்ந்து என் அச்சத்தை தவிர்த்து என் உரையை உடைக்க தொடங்குகின்றேன். செப்பு மொழி பதினெட்டுடையால் எனிற் சிந்தனை ஒன்றுடையால் பாரதியின் வரிகள். செப்பு மொழி பதினெட்டு ஆயினும் சிந்தனை ஒன்றுதான் என்பது நாட்டின் ஒற்றுமை. ஒற்றுமை வழியொன்றே வழி என்பது உலகின் நியதி. நம் ஒற்றுமையாய் நாம் நன்றாயில்லை, காரணம் நாம் ஒன்றாயில்லை. உலக ஒற்றுமை எண்களின் ஒற்றுமைதான் கணிதம், எழுத்தின் ஒற்றுமைதான் கவிதை, அணுக்களின் ஒற்றுமைதான் மூலக்கூறு,
ஆறுகளின் ஒற்றுமைதான் பெருங்கடல், பாறைகளின் ஒற்றுமைதான் பெருமலை, படையின் ஒற்றுமைதான் வெற்றி, நுரைகளின் ஒற்றுமைதான் நீரோட்டம், மனிதனின் ஒற்றுமைதான் மானுடம். எனவே சமத்துவம் வேண்டும் மனிதா, நெஞ்சில் சாதி மதம் அகற்று மனிதா, என்றும் நாம் என்று சொல், ஓரினம் தமிழரென்று நானிலம் வெல், முடிவிலா நூல்கள் தமிழிலே நீதி நூலாம், நாம் இங்கே பிரிவுண்டு தனித்து நிற்பது சரியா? சரி என்றால் அதற்கோர் உதாரணம், ஓர் கல்லை எடுத்து நாயை பார்த்து வீசினால் அது பயந்து ஓடிவிடும், அதே கல்லால் ஒரு தேன் கூட்டை நோக்கி வீசினால் தேனீக்களுக்கு பயந்து நாம் ஓட வேண்டும். காரணம், தேனீக்கள் ஒற்றுமையாக நம்மை துரத்துவதால் தான். எந்த இனமாக இருந்தாலும் ஒற்றுமையாக இருந்தால் எதையும் சாதிக்க முடியும். இன்னம் நீ இந்துவனாக இருக்கலாம், கிறித்துவனாக இருக்கலாம், இஸ்லாமியனாக இருக்கலாம், நீ எந்த இனத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் அம்மதம் உனக்கு அடுத்த மதத்தை இழிவுபடுத்த சொல்லி தரவில்லை என்பதை மட்டும் நினைவில் வைத்துக்கொள். எனவே ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, நம்மில் ஒற்றுமை நீங்கினால் அனைவருக்கும் தாழ்வு என்னும் பாரதியின் வரிகளை நினைவு கூர்ந்து ஒற்றுமையாக வாழ்வோம் என்று உறுதி கொண்டு வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சஞ்சய், அருமை. அடுத்ததாக செல்வி கார்த்திகா, அவங்க தேர்ட் இயர் பிசிக்ஸ் படிக்கிறாங்க, ராணி மேரி கல்லூரி சென்னை. அவங்க இப்ப பேசுவாங்க. அவங்களுக்கு அடுத்ததாக பெபிஷா அவங்க பேச. கார்த்திகா அவர்கள். வணக்கம் ஐயா, என் பெயர் கார்த்திகா. அனைவருக்கும் வணக்கம். 30 கோடி முகமுடையால் உயிர் மொயம்புற ஒன்றுடையால், செப்பு மொழி 18 உடையால், எனில் சிந்தனை ஒன்றுடையால் என போற்றப்படுபவள் நம் பாரத தாய். தேசப்பிதா மகாத்மா காந்தி முதல் மருது சகோதரர்கள் வரை வாழ்ந்த வீரமும் விவேகமும் நிறைந்த நாடு நம் நாடு. அந்த இந்தியா நேற்று எப்படி இருந்தது, இன்று எப்படி இருக்கிறது, நாளை எப்படி இருக்கும் என்று இங்கே காண்போம். நேற்றைய இந்தியாவில் மக்கள் தொகை குறைவுதான், ஆனால் மக்கள் மனங்களோ நிறைந்திருந்தன. பலமும் நலமும் செழித்து மாதமும் மாறி பொழிந்து தன்னலம் கருதாது பொதுநலம் பெருதன வாழ்ந்த தலைவர்கள் இருந்தனர். அந்நியரிடம் அடிமைப்பட்டு கிடந்தாலும் ஏதோ ஒரு நிம்மதி இருந்தது. மொத்தத்தில் நேற்றைய இந்தியா நேசமிகு இந்தியா, இன்றைய இந்தியா. எங்கு பார்த்தாலும் ஊழல், எதற்கெடுத்தாலும் லஞ்சம், மீறினால் போராட்டம், சீறினால் கடையடிப்பு, இதுதான் இன்றைய இந்தியா. ராமன் ஆண்டாலும் ராவணன் ஆண்டாலும் வனவாச தண்டனை மட்டும் பொதுமக்களுக்கே உறுதாகி போனது. மக்களோ அதற்கும் ஒரு படி மேலே சென்று எதிலும் ஆதாயம் தேடி அதிலும் அலட்சியம் காட்டுகின்றனர். பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை, தீவிரவாதம், தூய்மை இல்லா விதிகள், வேலை இல்லா திண்டாட்டம் என அனைத்து கோடாரிகளும் இந்தியா எனும் ஆலமரத்தை அசைத்து பார்க்க நினைக்கின்றன. இந்த நிலை இப்படியே நீடித்தால் இந்திய ஆலமரம் விழுவதின் நிச்சயம் வருத்தத்துக்குரிய விடயம். விழ விடுவோமா நம் இந்தியாவை? இளைய தலைமுறையே விழித்துக்கொள், இந்தியாவை தூக்கி நிறுத்த ஓடிவா, ஒன்றை மட்டும் மனதில் கொள், இன்றைய நிலைக்கு நாமே பொறுப்பு. நமது நன்மையும் தீமையும் நம் செயல்களால் விளைபவை, நம் செயல்களில் தூய்மையும் நேர்மையும் கொண்டிருக்க வேண்டும். சமஸ்தானத்தையே போற்றி பாடாமல் மன்னரால் கிடைத்த ஆஸ்தான பதவியை ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டுத்தானே விடுதலையும் சமூக புரட்சியும் பாடிக்கொண்டிருக்கிறோம். இதம் தரும் மனையின் நீங்கி இடர் மிகு சிறைப்பட்டாலும், பதம் திரும் இரண்டு நீங்கி பழிமிகுந்து இழிவுற்றாலும், விதம் தரும் கோடை இன்னல் விளைந்து என்னை அழித்திட்டாலும், சுதந்திர தேவி நின்னை தொழுதிரல் மறக்கிலேனே. நமக்குள்ளே 1000 வேறுபாடுகள் உண்டு, ஜாதி நம்மேல் பூசப்பட்ட வண்ணங்கள் வைத்து வேறுபாடு பார்ப்பதே மிகப்பெரிய தவறு என்பதை பாரதி அழகாக கூறியுள்ளார் பூனைக்குட்டிகளின் மூலம். வெள்ளை நிறத்தொரு பூனை பெற்றது பூனை, அவை பேரு பொரு நிறமாம். வெள்ளை பூனை பெற்ற பிள்ளைகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வண்ணம். வெண்மை நிறம் ஆனாலும் எல்லா குட்டிகளும் அவை பெற்றவைதானே. அதே போல நமக்குள் இனம், ஜாதி, சமயம் என வேற்றுமை பல இருந்தாலும் பிறப்பால் நாம் இந்தியர், பிறப்பால் நாம் இந்தியர். 30 கோடி முகமுடையால் உயிர் மொய்ப்புற ஒன்றுடையால், செப்பு மொழி 18 உடையால், எனில் சிந்தனை ஒன்றுடையால். பாரதியின் கவிதை ஒன்றை பாடலின் மூலம் காண்போம். 1000 உண்டெங்கு ஜாதி எனில் அந்நியர் வந்து புகழ் என்ன நீதி, ஓர் தாயின் வயிற்றில் பிறந்தோர் தம்முள் சண்டை செய்தாலும் சகோதரரென்றோ, ஓர் தாயின் வயிற்றில் பிறந்தோ தம்முள் சண்டை செய்தாலும் சகோதரரென்றோ. நாளை இந்தியாவை பற்றி பார்ப்போம். நாளை இந்தியா எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா நண்பர்களே? வீட்டுக்கு ஒரு பட்டதாரி, ஊருக்கு ஒரு அறிவாளி, தன் நலம் கருதாத அரசாங்கம், எங்கும் இளைய தலைமுறையின் ராஜாங்கம், குப்பைகள் இல்லா
தெருக்கள் குறைகளே கூறாத மக்கள், வறுமை இல்லா மக்கள், வளமை குன்றாத வளங்கள், இந்தியா இளைஞன் இந்தியாவுக்காக உழைக்கும் வண்ணம், இவை எல்லாவற்றுக்கும் மேலாக வல்லரசு இந்தியாவை விட நல்லரசு இந்தியாவை விரும்பும் தலைவர்கள், இவை எல்லாவற்றுக்கும் மேலாக வல்லரசு இந்தியாவை விட நல்லரசு இந்தியாவை விரும்பும் தலைவர்கள், மொத்தத்தில் இன்றைய இந்தியா மாறி நல்ல வளமான இந்தியா அமைவது நிச்சயம் இளைஞனின் கைகளில் தான். இளைய தலைமுறையே பயம் கொள்ளாதே, இளைய தலைமுறையே பயம் கொள்ளாதே, கலங்கரை விளக்கமாக காமராசரும் காந்தியும் விவேகானந்தரும் இருக்கிறார்கள். வெற்றி நிச்சயம் இளைய தலைமுறையின் சத்தியம், வெற்றி நிச்சயம் இது இளைய தலைமுறையின் சத்தியம். வாழ்க பாரதம், வளர்க ஜனநாயகம். வாய்ப்பளித்த மிக்க நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை கார்த்திகா, அவங்க நல்லா பேசுறீங்க. அடுத்ததாக திருமதி செல்வி பெபிஷா அவர்கள், அவங்க தேர்ட் இயர் பிஎஸ்சி பிசிக்ஸ் படிக்கிறாங்க, நேசமணி மெமோரியல் கிறிஸ்டியன் காலேஜ் கன்னியாகுமரி. அவங்க பேசுவாங்க. அதுக்கு அடுத்ததாக கனிமொழி அவங்க, பெபிஷா. தித்திக்கும் தமிழ் அன்னையை வணங்கி நடுமை தீர்ப்பு வழங்கும் நடுவர்களையும் வாழ்த்துகிறேன். எனக்கு இங்கு பேசும்படியாக கொடுக்கப்பட்ட கருத்து, செப்பு மொழி பதினெட்டுடையாள் என சிந்தனை ஒன்றுடையாள். ஆஹா, எவ்வளவு அழகான வரிகள்! இதன் பொருள், செப்பு மொழி பதினெட்டு ஆயினும் சிந்தனை ஒன்றுதான் என்பதாகும். இந்த வரிகளின் சொந்தக்காரர் யார் தெரியுமா? நம் பாரதத்தின் பாரதிதான். தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள எட்டயபுரம் பேரு பெற்றது ஏன் தெரியுமா? தேசிய கவி சின்னசாமி சுப்பிரமணிய பாரதியை செப்டம்பர் 11, 1921 நமக்கு தந்ததால். சின்னசாமி ஐயரும் லட்சுமி அம்மாளும் பேரு பெற்றவர்கள் ஏன் தெரியுமா? தேச ஒற்றுமைக்காக மக்களிடம் தேச ஒற்றுமை உணர்வை ஊட்ட பாடுபட்ட பாரதியாரை பெற்றதால். பாரதம் பல நூற்றாண்டுகளாக பலவித உள்நாட்டு போர்களாலும் வெளிநாட்டு படையெடுப்புகளாலும் மிகவும் பாதிக்கப்பட்டது. நம் பாரத நாட்டில் பல இனத்தவர், பல சமயத்தவர், பல மொழி பேசுபவர் வாழ்ந்து வருகின்றனர். எனவே மக்களிடையே பல வேறுபாடுகளும் பூசல்களும் ஏற்பட்டன. இச்சூழலை பயன்படுத்தி டச்சுக்காரர்களும் பிரெஞ்சுக்காரர்களும் போர்த்துகீசியரும் பின்னர் ஆங்கிலேயரும் இந்தியாவை ஆட்சி செய்தனர். இந்தியர்களிடையே ஒற்றுமை இல்லாததினால்தான் அந்நியர்கள் இந்தியாவின் ஆட்சியை கைப்பற்றினர், ஆட்சி செலுத்தினர். எனவே இந்தியர்களிடம் ஒற்றுமை இருந்தால்தான் அந்நிய ஆட்சியிலிருந்து இந்தியா விடுதலை பெறும் என்பதை பாரதியார் உணர்ந்தார். எனவே மக்களின் ஒற்றுமையை வற்புறுத்தி செப்பு மொழி பதினெட்டுடையாள் என சிந்தனை ஒன்றுடையாள் என்று பாடினார். இந்தியாவில் அரசியல் சட்டத்தில் 14 மொழிகள் தான் அங்கீகரிக்கப்பட்டவை. இவற்றை தவிர பல மொழிகளும் பேசப்பட்டு வருகின்றன. எனவே பாரதியார் 18 மொழிகளை பேசுபவராயினும் எல்லாருடைய சிந்தனையும் ஒன்றுதான் என்று வற்புறுத்துகின்றார். தற்போதைய காலத்திலும் சாதி, சமயம், மொழி, இனம், மதம் ஆகியவற்றை கொண்டு அந்நியர் நம் இந்தியாவின் ஒற்றுமையை குலைக்க முயற்சி செய்கின்றார்கள். சாதி பாகுபாடு, கோழைத்தனம், அச்சம், அறியாமை, பொய் சொல்லுதல் ஆகியவற்றை நீக்கினால்தான் மக்கள் முன்னேற்றம் அடைவார்கள். எனவே நாம் மனதில் உறுதி கொள்ள வேண்டும். அச்சத்தை தவிர்த்து தைரியத்துடன் செயல்பட வேண்டும். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்பதற்கேற்ப ஒற்றுமையுடன் வாழ்ந்து காட்டுவோம் என்று கூறி என் சிற்றினையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். அருமை பெபிஷா அவர்களே, அடுத்ததாக இறுதியாக செல்வி எம் எஸ் கனிமொழி அவர்கள், ஃபர்ஸ்ட் இயர் பிஏ இங்கிலீஷ், சோனா காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், சேலம். கனிமொழி அவர்கள். அனைவருக்கும் என் தமிழ் வணக்கம். தமிழ்நாட்டையும் தமிழ் மொழியையும் புகழ்ந்து எழுதி அவற்றின் பெருமையை தெளிவாக எடுத்து காட்டி பாரதியார் தமிழ் மக்களை தட்டி எழுப்புகின்றார். விடுதலை போருக்கு ஆயத்தமாகும்படி துணிச்சல் கொள்ள செய்கின்றார். இவற்றையெல்லாம் பாரதியும் தமிழகமும் என்ற நூலில் பார்த்தோம். பாரதியாருடைய பாரத தேசத்தை புகழ்ந்து பேசுகின்றார். மேலும் தமிழ்நாடு பாரத தேசத்தில் இணை பிரிக்க முடியாத பகுதி என்றும், பாரத தேசத்தின் பெருமைகளிலும் சிறுமைகளிலும் தமிழ்நாடும் பங்கு கொள்கின்றது என்றும் தெளிவாக காட்டுகின்றார். 30 கோடி முகமுடையாள், உயிர் மெய்ப்புற ஒன்றுடையாள், இவள் செப்பு மொழி பதினெட்டுடையாள் எனில் சிந்தனை ஒன்றுடையாள் என்று ஐயத்திற்கு இடமில்லாமல் பாடுகின்றார்.
வெள்ளி பனிமலையின் மீதுழவுவோம், அடிமேழலை கடல் முழுவதும் கப்பல் விடுவோம் என்று பாரதியார் பாடும்போது அவர் எத்தகைய பரந்த உள்ளத்தோடு பரவசமாக பாடுகின்றார் என்பதை எண்ணி மெய்சிலிருக்கின்றோம். அக்காலத்தில் பாடப்பட்ட இந்த பாடலின் அர்த்தம், பாரத நாட்டில் 30 கோடி மக்கள் உள்ளனர், ஆனால் உடல் ஒன்றுதான். 18 மொழிகள் உள்ளன, ஆனால் எண்ணம் ஒன்றுதான் என்பதாகும். இதைவிட சிறப்பாக நமது நாட்டின் பெருமையை சுட்டி காட்ட முடியாது. நமது நாட்டில் பல்வேறு மொழி, கலாச்சாரம், பண்பாடு வேறுபாடுகள் இருந்தாலும் வேற்றுமையில் ஒற்றுமை என்ற உயரிய கருத்தை உலகிற்கே நமது நாடு உணர்த்தி வருகிறது. நமது நாட்டில் உள்ள அனைத்து மொழி, கலாச்சாரம், பண்பாட்டை சுட்டிக்காட்ட வேண்டியது நமது அனைவரது கடமையும் கூட. தமிழை நேசித்த பாரதி அதற்கு சற்றும் குறையாமல் நமது பாரத தேசத்தின் மீதும் பற்று கொண்டிருந்தார். தமிழன் என்றாலே மற்ற மாநிலத்தவர்களையும் மற்ற மொழிகளையும் வெறுக்க வேண்டும் என்பது போன்ற மாய பிம்பம் தற்போது அதிகரித்து வருகிறது. ஆனால் தமிழும் தேசியமும் தனது இரு கண்களாக பாரதி எண்ணினார். 30 கோடி முகமுடையாள், உயிர் மெய்ப்புற ஒன்றுடையாள், இவள் செப்பு மொழி 18 உடையாள் எனில் சிந்தனை ஒன்றுடையாள் என்று இவரது வரிகள் இந்தியாவின் பன்முகத்தன்மை மற்றும் ஒருமைப்பாடு ஆகியவற்றை வெளிப்படுத்துகின்றன. இன்று நாம் அனுபவிக்கும் சுதந்திரம் என்பது சாதி, மதம், இனம், மொழி கடந்து இந்தியர் என்ற உணர்வால் கிடைத்தது. ஆனால் இன்றைய சூழலில் பல்வேறு பிரிவினைகளால் பிளவுண்டு கிடக்கும் நாம் பாரதியின் இவ்வரிகளை கட்டாயம் உணர வேண்டும். அன்று 56 தேசம், இன்று மாநிலங்கள், ஆனால் பாரத நாடு ஒன்றுதான். இமயம் முதல் குமரி வரை ஒரே நாடு. இங்கு வாழும் மலைவரும் கருத்துரை வழங்க திரு வானவி கே ரவி ஐயா அவர்களை சிறப்புரை ஆற்ற அழைக்கின்றோம். தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவு தர மொழிந்திடுதல், சிந்திப்பார்க்கே கழிவளர உள்ளத்தில் ஆனந்த கனவு பல காட்டல், கண்ணீர் துளி வர உள்ளுருக்குதல், இங்கிவையெல்லாம் நீ அருளும் தொழில்களன்று ஒளிவளரும் தமிழ்வாணி, ஒளிவளரும் தமிழ்வாணி அடியனேற்கிவை அனைத்தும் உதவுவாயே. வணக்கம். The Center for South Indian Studies, அதாவது தென்னிந்திய ஆய்வு மையம், அதன் அமைப்பாளர் இந்த நிகழ்ச்சியை அமைத்து நம்மை எல்லாம் அழைத்து நடத்தி கொண்டிருக்கும் என் நண்பர் திரு குமரேசன் அவர்களுக்கும், செல்வி ஸ்வேதா மற்றும் கோகுலம் பள்ளி முதல்வர் திரு சங்கர நாராயணன் நிகழ்ச்சி தொகுப்புரை வழங்கி கொண்டிருக்கும் சாந்தா எல்லாருக்கும் மற்றும் இங்கே வந்திருக்கும் மாணவ மாணவிகளுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு உலக தாய்மொழி தினம். தாய்மொழி வேற, வாய்மொழிங்கிறது. வாய்மொழி என்பது வெறும் பேச்சு. பேச்சு அல்லது உரையாடல் என்பது ஒரு தொடர்பு சாதனம் மட்டுமே, ஒரு கருவி மட்டுமே. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஏதோ சம்பந்தம் இல்லாம ஏதோ பேசிக்கிட்டு இருப்போம், அது வெறும் பேச்சு. போன் எடுத்தா எங்க அம்மாவும் அக்காவும் பேசுறத கேட்கணும். ஒரு 20 நிமிஷம் எல்லாம் பேசி முடிச்ச அப்புறம் அதுக்கப்புறம் அப்புறம் இந்த அப்புறத்துக்கு ஒரு எல்லையே இருக்காது. அது ஒரு 1.5 மணி நேரம் ஏதோ பேசி முடிச்சாலும் ஒரு அப்புறம் அப்படி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி என்னுடைய மனைவிக்கு ஒரு தோழி இருந்தாள். அவ வந்து எப்ப பேசினாலும் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் 3 மணி நேரம் போன்ல பேசுவா. என்ன பேசுறாங்கன்னு கேட்டா ஏதாவது ஊறுகா போட்டிருக்கேன்ட்டு ஊறுகாவை பத்தி, அதே மாதிரி முகத்தில் பரு வருவதற்கு என்ன கிரீம், அதனாலதான் சொல்லுவேன் ஃப்ரம் பிக்கிள்ஸ் டு பிம்பிள்ஸ், ஊறுகாயிலிருந்து உதட்டு சாயம் வரை, அப்படி உரையாடல்கள். இதெல்லாம் தான் வெறும் பேச்சு, வாய்மொழி என்ற சொல்லப்படுவது. நம்மளே பாருங்க அந்த பேச்சுக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்குறோன்ட்டு. சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன் பிரதர் அப்படின்னா அதுக்கு அர்த்தம் இல்லைன்னு அர்த்தம். சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன் அவ்வளவுதான். கவிஞர்களுக்கு கூட இந்த பேச்சு என்பது ஒரு ஏளனத்திற்குரிய பொருள். இங்க பார்த்தா நம்ம கோதை நாச்சியார் ஆண்டாள் ரொம்ப அழகா சொல்லுவாங்க, மானிடவர்க்கென்று பேச்சுப்படில் இனி வாழ இல்லேன்றாய்.
பேச்சுப்படில்னு போட்டாங்க பாத்தீங்களா. பேச்சுங்கிறது அவ்வளவு சாதாரணமான விஷயம். எனக்கு தெரியாது, நீங்க எல்லாம் என்னுடைய காலத்துல நாம் பள்ளி பருவத்தில் இருந்த போது சிவாஜி கணேசன் நடிகர் திலகம் நடித்து ஒரு நல்ல படம் வந்தது, பாவ மன்னிப்புன்னு பேர். அது பார்த்திருப்பீங்க, ஏன்னா இப்ப எல்லா பழைய படங்களும் பாக்குறாங்க, அதனால பார்த்திருப்பீங்க. அதுல வந்து நடிகர் திலகம் வந்து ரொம்ப வீரமா ஒரு ஒரு 3 நிமிடங்கள் வசனம் பேசுவார், அப்படியே எல்லாரும் மலைச்சு உட்காந்துருப்போம். அப்ப அந்த ஓரத்துல இருந்து ஒருத்தர் யாரு, நம்ம எம்ஆர் ராதா நல்லா பேசுற அப்படிம்பாரு பாருங்க. அது வரைக்கும் 3 நிமிஷம் அவர் பேசின வீர வசனத்தெல்லாம் விட்டு எம்ஆர் ராதாக்கு பிரமாதமா ஒரு கிளாஸ் கிடைக்கும். நல்லா பேசுறோம், இதுதான் நடந்து கொண்டு இருக்கிறது. அதனால்தான் வெறும் வாய்மொழியாக இல்லாத நம்மாழ்வார் அவர்கள் திருவாய்மொழி என்று எழுதினார். வெறும் பேச்சை விட மேடை பேச்சு என்பது இன்னும் கொஞ்சம் அதிகப்படியாக மேலானது. அதுல எதை வேணாலும் பேசிட முடியாது. நான் சொன்ன ஊர்கா முதல் உதட்டு சாயம் வரை அப்படி எல்லாம் பேசிட முடியாது. ஒரு குறிப்பிட்ட ஒரு ஃபோக்கஸ்டா, இப்ப நம்ம வந்து எவ்வளவு அருமையாக இந்த மாணவிகள் எல்லாம் பேசி காட்டினார்கள். ஒரு ஃபோக்கஸ்டா, செப்பு மொழி 18 உடையாள் எனிர் சிந்தனை 1 உடையாள் என்ற வரிகளை வைத்துக் கொண்டு எவ்வளவு அவர்களுடைய நிலைக்கு ஏற்ப உணர்ச்சிகரமாகவும் சிந்தித்தும் பேசினார். அப்படி பேச வேண்டும். ஜீவா ஜீவான்னு ஒரு பொது உடைமை பேச்சாளர், ஒரு பொது உடைமை கட்சியின் மிக சிறந்த உறுப்பினர் இருந்தார். கம்பராமாயணத்தை கரைத்து குடித்தவர் ஜீவா. ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசினார் ஒரு தொழிற்சாலையாவது தீப்பற்றி எரியும் என்று சொல்வார்கள். அப்படி தீப்பொறி பறக்க பேசுவார். ஞானியார் அடிகள் என்று ஒருவர் இருந்தார், மிகவும் அருமையாக அவர் வந்து அப்படி உட்கார்ந்து அப்படி கண்ணை மூடிக்கொண்டு ஒரு நிமிடம் அப்படியே எள்ளு போட்டா விழாது, அப்படி ஒரு கூட்டம் இருக்கும், அப்படி ஒரு சப்தம் இல்லாத நிசப்தத்தை ஏற்படுத்தி கொண்டு ஆரம்பிச்சார்னா 1 மணி நேரம் அந்த கண்ணை திறக்காம அப்படி பேசுவார். சமீபத்தில் நம்ம இப்ப நம்மளுடன் வாழ்ந்து கொண்டு இருக்கும் ஒரு மிகச்சிறந்த பேச்சாளர் அவ்வை நடராஜன், டாக்டர் அவ்வை நடராஜன் என்பவரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், கேட்டும் இருப்பீர்கள். இப்ப அவருக்கு 80 வயதுக்கு மேல ஆகிறது, கொஞ்சம் உடல் நலக்குறைவாக இருக்கிறார். ஒரு 20-30 வருடங்களுக்கு முன் நடந்த ஒரு நிகழ்ச்சியை சொல்றேன் பாருங்க. அவரை அழைச்சிருந்தோம், பாரதி கலைக்கழகம்னு ஒரு அமைப்பு, அதுல பேசுவதற்காக அவரை சிறப்பு விருந்தினராக அழைத்திருந்தோம். அந்த கூட்டத்தில் ஒரு தலைப்பில் பேசுமணி என்ற ஒரு பேரறிஞர் பேசுவதாக இருந்தது. பேசுமணி அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு பாரதியின் முதல் விமர்சகர் விபுலானந்த அடிகள். இலங்கையில விபுலானந்த அடிகள் யாழ் நூல் எழுதிய ஒரு மிகப்பெரிய மேதை வல்லுநர். அந்த விபுலானந்த அடிகள் பாரதியார் வாழ்ந்த காலத்திலேயே பாரதியை பற்றி இலங்கை பத்திரிகையில், யாழ்ப்பாண பத்திரிகையில் மிக விரிவாக எழுதி பாரதியை பரப்பியவர். அதனால் பாரதியின் முதல் விமர்சகர் விபுலானந்த அடிகள் என்ற தலைப்பில் பேசுமணி பேச வேண்டும். தலைமை தாங்கிய அவ்வை நடராஜன் அவர்கள், அவர் எப்பவுமே அப்படியே வந்து அசால்ட்டா வந்துருவார். அவரை திடீர்னு கூட்டின்னு வந்துட்டாங்க, அவருக்கு முன்ன அந்த அழைப்பு அப்படி எடுத்து பார்த்துட்டு அவர் கண்ணில் அந்த விபுலானந்த அடிகள் ஏதோ தவறுதலாக விவேகானந்தர் என்று பட்டுவிட்டது. உடனே விவேகானந்தரை பற்றி இப்போ இது பேசுமணி பேசுவார், விவேகானந்தரை பற்றி 1-2 கருத்துகள் சொல்ல தொடங்கினார். நான் பக்கத்துல இருந்து அப்படி கொஞ்சம் லேசா அவர் சட்டையை பிடிச்சி எழுது, அண்ணா இது வந்து பாரதியின் முதல் விமர்சகர் விபுலானந்த அடிகள் என்பது தலைப்புன்னு. அப்படியா அப்படின்னு பார்த்துட்டு அந்த இன்விடேஷன் அப்படி வச்சுட்டு பேச ஆரம்பிச்சார் பாருங்க. 30 மணி நேரம் விபுலானந்த அடிகளை பற்றி, முன்ன பின்ன அவர் தயாரித்துக் கொண்டு வரவில்லை, அப்படியே அசந்து போயிட்டு விபுலானந்த அடிகளை பற்றி அவ்வளவு கருத்துக்களை, அவ்வளவு பெரிய வரலாற்று செய்திகளை அள்ளி கொட்டினார். அப்படி படிப்பு என்பது தன் இரத்தத்தில் ஊறி அப்படி உள்ளத்திலிருந்து வர வேண்டும், அதுதான் மேடை பேச்சுக்கு. 1 மணி நேரம் மேடை பேச்சு பேசணும்னா அதுக்கு குறைந்தபட்சம் 2-3 மணி நேரம் தயாரிப்பு முயற்சி எடுத்து கொண்டிருக்க வேண்டும். நம்ம ஆடியன்ஸ் பேர்ல நமக்கு மதிப்பு இருக்குன்னு சொன்னா அதற்கான முனைப்பு முயற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும். 15 மணித்துளிகளுக்குள் பேசுவது இன்னும் சிரமம், அதற்கு இன்னும் நிறைய உழைக்க வேண்டும். The law of diminishing marginal utility போல. ஆனா இன்னைக்கு மேடை பேச்சும் ரொம்ப மிகவும் தரம் தாழ்ந்து போயிருக்கிறது, அதை உற்றுவோம். இப்ப இந்த பெரும் பேச்சுன்னு நான் சொன்னேன் இல்லையா, அது இல்லை தாய்மொழி என்பது. தாய்மொழி என்பது தாய்ப்பாலுக்கு சமமானது, ஊட்டச்சத்து மிகுந்தது, மரபு அணுவுடன் தொடர்புடையது. இப்போ
வீட்டில் நெடுங்காலமாக ஒரு பெண் பேசி வந்த மொழி, அந்த மொழியின் இயல்புகள் அவளுடைய இரத்தத்தில் ஊறி அவள் பெரும் குழந்தையின் மரபணுவின் ஓர் அங்கமாக மாறி அவள் தன் குழந்தைக்கு தரும் தாய்ப்பாலிலும் கலந்து விடுகிறதா என்ற ஆச்சரியமான புதிரை இப்போதுதான் விஞ்ஞானம் அறிவியல் கொஞ்சம் கொஞ்சமாக அணுகி ஆராய தொடங்கி இருக்கிறது. பைலோஜெனெடிக்ஸ், ஆண்டோஜெனி என்ற இரண்டு துறைகள் இந்த ஆராய்ச்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றன. ஒரு 20-30 வருடங்களாகத்தான் இந்த ஆராய்ச்சி, இட்ஸ் இன் தி நேசன் ஸ்டேஜ், குழந்தை பருவத்தில் இருக்கிறது இந்த ஆராய்ச்சி. மரபணுவுக்கும் மொழிக்கும் உள்ள தொடர்பு, மொழி என்பது மரபணுவின் சார்ந்து வருகிறதா என்ற ஆராய்ச்சி இன்னும் ஒரு தனித்துறையாக வளரவில்லை. விரைவில் அந்த திசை நோக்கி அறிவியல் திரும்பி வளரும் என்ற நம்பிக்கை அறிகுறிகள் தென்படுகின்றன. தாய்மொழி பற்று என்பது மிகவும் அவசியமானது. இப்போ குழந்தைக்கு முதல் 2 ஆண்டுகளில் வேறு எதுவும் தராமல் தாய்ப்பால் தர வேண்டும் என்ற கருத்து பரவலாக இருக்கிறது. காரணம், குழந்தைக்கு எதிர்ப்பு சக்தி ஊட்டச்சத்தை தாய்ப்பால் கொடுக்கிறது. வலிமை சேர்ப்பது தாய் முலைப்பாலடா, மானம் சேர்க்கும் மனைவியின் வார்த்தைகள் என்பது பாரதியின் வாக்கு. அதை போல தாய்மொழி கல்வி என்பதுதான் தொடக்கப் பள்ளியில் பயிற்று மொழியாக இருக்க வேண்டும் என்ற கருத்து வலுப்பெற்று வருகிறது. நம்முடைய புதிய கல்விக் கொள்கையில் இதற்கு இடம் தந்திருக்கிறார்கள். முதல் 5 ஆண்டுகளேனும் தாய்மொழி கல்வி, தாய்மொழியில் கல்வி பயிற்றுவிக்கப்பட வேண்டும் என்ற கருத்தை நம்முடைய புதிய கல்விக் கொள்கையும் ஏற்றுக்கொண்டிருப்பதாக தெரிகிறது. இப்போ மொழி பற்று என்பது தேவை, அதுல ஒன்றும் சந்தேகம் வேண்டாம். நம் மொழியை நாம் நேசிக்க வேண்டும், மொழியை நாம் சுவாசிக்க வேண்டும், அந்த மொழியுடன் இரண்டற கலந்து மொழியுடன் வாழ வேண்டும். ஆனால் மொழியின் மீது இருக்கும் பற்று, நம் மொழியின் மீது இருக்கும் பற்று பிற மொழிகளின் மீது வெறுப்பாக மாற வேண்டிய அவசியம் இல்லை. இதைத்தான் அடிக்கோடிட்டு சொல்லணும். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடிய பாரதியாரே சுந்தர தெலுங்கினில் பாட்டிசைத்து என்றும் பாடியிருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிட முடியாது. வங்க மொழியில் இருந்து வந்தே மாதரம் என்ற பாடலை 2 முறை மொழிபெயர்த்தார் இனிய முறையிலே நம்முடைய பாரதியார். ஆங்கில கவிஞரான ஷெல்லியின் கவிதைகளால் ஈர்க்கப்பட்டு தன்னை ஷெல்லிதாசன் என்றே புனை பெயர் வைத்துக் கொண்டார் பாரதியார். இப்படி எல்லா மொழிகளையும் நேசித்தார். நம் தாயிடம் நமக்கிருக்கும் பற்றை போலவே எல்லாருக்கும், மற்ற எல்லாருக்கும் அவரவர் தாயிடம் பற்றும் பாசமும் இருப்பதை நாம் ஏற்றுக்கொண்டுதானே ஆக வேண்டும். என் தாயிடம் எனக்கு பாசம் இருக்கலாம், உன் தாயிடம் நீ பாசம் கொள்ளலாகாது என்று சொல்ல முடியுமா? அன்னையும் பிதாவும் முந்தரி தெய்வம் என்ற பாலபாடம், அதை சொல்லிக் கொடுத்த ஔவையார் அவருடைய அன்னையும் பிதாவும் மட்டும்தான் முன்னறி தெய்வம் என்றா பாடினார். அவரவர்க்கு அவர் அவர் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்பதுதானே பொருள். இப்ப பாருங்க, யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம்னு தானே பாரதி பாடினார். கொஞ்சம் மாத்தி பாடியிருக்கலாமே. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிய மொழி எங்கும் காணோம்னு பாடல. தமிழ மாதிரி இனிய மொழி எங்கேயும் இல்லைன்னு சொல்லியிருந்தார்னா அது காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சுங்கிற மாதிரி ஆயிடும். தமிழ் மொழி போல் இனிது ஆவது எங்கும் காணும். அதாவது எல்லா மொழிகளுமே இனிமையான மொழிகள் தான், ஆனால் அதை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதை பொறுத்து. ஒரு மொழியை இனிமையாகவும் பேசலாம், கடுமையாகவும் பேசலாம். அதனால்தான் திருவள்ளுவர் சொன்னார், என்ன சொன்னார், இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று. ஒரு மொழியில் அதை எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதை பொறுத்துதான் அதன் இனிமை அமைகிறது. அதனால் இனிமையாக ஆகக்கூடிய தன்மை மற்ற எல்லா மொழிகளையும், பல மொழி அறிந்த பாரதி, இனிமையாக ஆகக்கூடிய தன்மை உன் தமிழ் மொழியில் அதிகம் இருக்கிறதப்பா
என்று உணர்த்துவதற்காக சொன்ன வரி, யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். இனிமையாக கூடிய மொழி, அதை நீ இனிமையாக பயன்படுத்தலாம். எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதையும் சுட்டிக்காட்டுகிறார். அடுத்த பாட்டிலேயே என்ன சொல்றார், நீ வந்து மறைவாக நமக்குள்ளே பழங்கதைகள் சொல்வதில் ஓர் மகிமை இல்லை, பிறநாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் தமிழ் மொழியில் பெயர்த்தல் வேண்டும், இரவாத புகழுடைய புதுநூல்கள் தமிழ் மொழியில் இயற்றல் வேண்டும். எப்படி சொல்லி கொடுக்கிறார் பாருங்க, நீ வந்து தமிழ் மொழியில இரவாத புகழுடைய புது நூல்கள் இயற்ற வேண்டும், பிறநாட்டு சாத்திர நல்லறிஞர்களுடைய நூல்களை எல்லாம் தமிழ் மொழியில் மொழிபெயர்த்து நம் தமிழர்களுக்கு வழங்க வேண்டும். ரெண்டு கட்டளை வைக்கிறார். இப்போ நம்முடைய மொழியை நாம் நேசிப்பது போல் எல்லா மொழிகளையும் அவரவர்கள் நேசிக்க வேண்டும், நேசிப்பார்கள் என்பதுதான் சரியான கொள்கை. ஒன்றாக, அதாவது அவர் என்ன சொன்னார் பாருங்க, ஒரு கோடி முகமுடையாள் எனின் மொயம்புற ஒன்றுடையாள், செப்பு மொழி பதினெட்டுடையாள் எனில் சிந்தனை ஒன்றுடையாள். 30 கோடி, இப்போ 130 கோடி ஆயிடுச்சு. அதே மாதிரி செப்பு மொழி 18 ஷெட்யூல் படி 22, ஆனா நிறைய மொழி, அதை விட அதிக மொழிகள் இருக்கின்றன. இதெல்லாம் வளர்ந்தால் கூட இந்த சிந்தனை ஒன்று என்பதில் மாற்றம் இருக்கக்கூடாது. சிந்தனைங்கிற வார்த்தை என்னங்க, எல்லாரும் ஒரே மாதிரிதான் சிந்திக்கணுமா? அப்படி இல்லை. எல்லாரும் ஒரே கருத்தை தான் வைத்துக் கொண்டிருக்க வேண்டுமா? கருத்து மாறுபாடு இருக்கக்கூடாதா? கருத்து மாறுபட்டால்தான் புதிய கருத்துக்கள் வரும். கருத்து மோதலில் தான் புதிய கருத்துகள் பிறக்கும். அவர் இங்கே கருத்தை சொல்லவில்லை. சிந்தனை என்ற சொல்லுக்கு தமிழ்ல வந்து ஆழமான பொருள் உண்டு. சிந்தனை என்றால் கவலை, கன்சர்ன். கன்சர்ன் என்று ஆங்கிலத்தில் சொல்லுகிறோமே, அதற்கு தகுந்த வார்த்தை சிந்தனை. இதுக்கு கம்பர் கிட்டதான் போனோம். குகன் வந்து பரதனை பார்த்து சொல்ற அந்த பாட்டு, தாயுரை கொண்டு தாதை உதவிய தரணி தன்னை, தீவினை என்ன நீத்து சிந்தனை முகத்தில் தேக்கி போயினை என்றபோது, புகழினோய் தன்மை கண்டால் ஆயிரம் ராமர் நின் கேள் ஆவருவோ தெரியினம்மான். அதாவது சிந்தனை முகத்தில் தேக்கி, சிந்தனைனா என்ன, பெரிய கருத்துக்களையா? இல்ல, ஒரு கன்சர்ன். இப்படி வந்து நம் தாய், என்னுடைய தமையனை, என்னுடைய அண்ணா ராமபிரானை காட்டுக்கு அனுப்பி விட்டாரே, அவரை எப்படியாவது மீண்டும் அழைத்து கொண்டு வந்து விட வேண்டும் என்பதற்காக சிங்கி பேரத்தை நோக்கி அயோத்தியை விட்டு பரதன் புடைசூழ வந்த கோலத்திலேதான் குகனவனை பார்த்து இப்படி சொல்லுகிறார். எனவே அந்த ஒரு சிந்தனை என்பது கன்சர்ன். அந்த கன்சர்ன் என்ற ஆங்கில வார்த்தைக்கு சரியான பதம் சிந்தனை. சிந்தனை ஒன்றுடையாள் என்றால் இந்த நாடு எப்படி இருக்க வேண்டும், இந்த நாடு எதை நோக்கி செல்ல வேண்டும் என்ற ஒரு கன்சர்ன், அதை பற்றிய ஒரு ஆதங்கம், அது எல்லாருக்கும் பொதுவாக இருக்க வேண்டும் என்றுதான் பாரதி விழைந்தான். அதுதான் சிந்தனை ஒன்றுடையாள். இப்ப பாருங்க, நம்ம வந்து நம்ம எல்லாரும் ஒன்னாதான் இருக்கோம். இப்ப எங்க வீட்டு பக்கத்து வீட்டுல பாயம்மா அம்மா இருக்காங்க, இந்த பக்கம் எழுத்தாப்புல ஒரு கிறிஸ்துவ டாக்டர் இருக்காரு, எல்லாரும் நாங்க பழங்களை கொண்டு போய் அவங்க வீட்டுல கொடுப்போம், அவங்க ஏதாவது பண்டங்கள் பண்ணினா எங்க வீட்டுல கொடுப்பாங்க, ரொம்ப சௌஜன்யம், ஒரு பிரச்சனையுமே கிடையாது. பிரச்சனை எங்க வருதுன்னு கேட்டா, மேடைகளிலும் ஊடகங்களிலும் இந்த அரசியல்வாதிகள் பேசும் பேச்சுலதான் பிரிவினை என்பதே வருகிறது. மக்கள் கிட்ட கிடையாதுங்க. நம்மை பிரிக்கும் சூழ்ச்சி, நம்மை இணைக்கும் சக்தின்னு ரெண்டு இருக்கு. இந்த பிரிக்கும் சூழ்ச்சிக்கு நாம் ஆளாகவே விடக்கூடாது. ஜாதி, மதம், மொழி, இனம், இப்படி மக்களை பிரிக்கும் சூழ்ச்சி அரசியல் லாபம் கருதி அரசியல்வாதிகளால் செய்யப்படுகிறது. இதை ஒவ்வொருத்தரும் நல்லா தெரிஞ்சுக்கணும். அந்த சூழ்ச்சியில் சிக்கிக்கொள்ளாமல் கவனமாக இருக்க வேண்டும். எல்லாரையும் இணைப்பவர்கள்தான் உண்மையான தலைவர்கள், பிரிப்பவர்கள் தலைவர்கள் இல்லை. நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம், நம்ம ஓட்டு போடுறோங்க, ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறோம் பார்த்தீங்களா, கவுன்சிலர், எம்எல்ஏ, எம்பி, அதுல இருந்து வர மந்திரி, அமைச்சர், முதலமைச்சர், பிரதம மந்திரி, இவர்கள் எல்லாம் தலைவர்கள் என்று நாம் தலைமேல் வைத்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம். சாரி, இவர்கள் எல்லாம் தலைவர்கள் இல்லை,
இவர்களெல்லாம் உங்களிடம் ஓட்டு பிச்சை வாங்கி உங்கள் ஓட்டுகளால் பதவிக்கு வந்து உங்களுக்கு பணி செய்யும் பணியாளர்கள், பப்ளிக் சர்வன்ட்ஸ், உங்கள் வேலைக்காரர்கள், ஊழியர்கள். இந்த விழிப்புணர்வு மக்களாகிய நமக்கு தேவை. அதைத்தான் எல்லாரும் இந்நாட்டு மன்னர் என்று மூன்று முறை அழுத்தி சொன்னான் பாரதி. சூப்பர் சூப்பர் சூப்பர். சமந்துவிடக்கூடாது. அப்படி இவர்கள் எல்லாம் நம்முடைய பணியாட்கள். அப்ப தலைவர்கள்னா யாருன்னு கேட்டா ஓட்டு கேட்டு வராமல் ஜனங்களை எல்லாம் இணைக்க பாடுபடுகிறார்களே அவர்கள் தலைவர்கள், மகாத்மா காந்தியை போல. உங்களுக்கு எல்லாம் தெரியும், சுதந்திரம் கிடைத்த அன்று 1947 ஆகஸ்ட் 15ஆம் தேதி அந்த நள்ளிரவில் நாம் சுதந்திரம் வாங்கியவுடன் செங்கோட்டையிலே பெரிய கூட்டம். செங்கோட்டைனா அங்க ரெட் ஃபோர்ட் டெல்லியில, ஜவஹர்லால் நேரு முதல் வல்லபாய் பட்டேலிருந்து எல்லாரும் அங்கே கூடியிருக்கிறார்கள். எல்லாருக்கும் இனிப்பு வழங்கப்படுகிறது. நாடெங்கிலும் கொண்டாட்டம். ஒருத்தரை மட்டும் காணுங்க, மிஸ்ஸிங். One man was missing. The man who fought for our freedom from the front line. நம்முடைய சேனைகளின் முதல் தளபதியாக இருந்து சுதந்திர போராட்டத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்ட அந்த கழவரை மட்டும் காணல. எங்கிருந்தார்? செங்கோட்டைக்கு கொடியேற்ற வரவில்லை. செங்குருதி படரி கிடந்த நவகாளியிலே நடந்து கொண்டிருந்தன அந்த கால்கள். அவர் தலைவர். தன்னுடைய பணியின் லாபத்தை தான் பயனுற வேண்டும் என்று கருதாமல் அடுத்த பணிக்கு தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட அவர் தலைவர். அப்படிப்பட்ட தலைவர்களை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும். பாரதி தலைவன். தலைமையின் தலைவனின்றி தமிழகம் தவிக்கையில் இலகு பாரதி புலவன் தோன்றினான் என்று பெருமிதத்தோடு அவனுடைய முதல் மாணாக்கன் பாரதிதாசன் அடித்து சொன்னார். அவன் தலைவர். ஏனென்றால் 500க்கு மேற்பட்ட சமஸ்தானங்களாக சிதறி கிடந்த நாட்டை ஒரே நாடாக கனவு கண்டவர். உங்களுக்கு எல்லாம் தெரியும் அந்த சிந்து நதியின் இசை நிலவினிலே பாட்டுல எப்படி படம் பிடிச்சு காமிக்கிறான். He drew the map of India. அந்த சேதமில்லாத இந்துஸ்தானத்தை வரைந்து கனவு கண்ட அந்த மாபெரும் கவிஞன் அவன் தலைவர். அதை விட்டுட்டு நம்ம யார் யாரையோ தலைவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஐ எம் சாரி, கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு விட்டேன். தாய்மொழி பற்று என்பது அவரவர் மொழியின் வளத்தை பெருக்கும் பரப்பும் பணியில் மக்களை ஈடுபட செய்யும் பற்றாக இருக்க வேண்டும் என்பதை நம் மாணவ செல்வங்கள், நம்முடைய அடுத்த தலைமுறையைச் சேர்ந்த இளைஞர்கள் நன்றாக மனசுல பதிய வச்சுக்கணும். தமிழை வளம் செய்வதை பாரதியை சுட்டி காட்டியபடி இன்னொரு முறை சொல்லுகிறேன், பிற நாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் தமிழ் மொழியில் பெயர்த்தல் வேண்டும்னா பிற நாட்டு மொழிகளையெல்லாம் நீங்கள் பயில வேண்டும். ஒரு மொழி என்ற கிணற்று தவளையாக நீங்கள் இருந்து விடாதீர்கள். தமிழை மட்டுமே படித்துக் கொண்டிருந்தால் உங்களால் எதுவுமே செய்ய முடியாது. உங்கள் தமிழ் வளம் பெற வேண்டும் என்றால் தமிழில் மற்ற மொழிகளின் வளங்களை நீங்கள் கொண்டு வந்து நிலைக்க வேண்டும். தமிழ் மொழியின் சிறப்பை மற்ற மொழிகளில் எடுத்து சொல்ல வேண்டும். அதற்கு நீங்கள் மற்ற மொழிகளை கற்க வேண்டும். அப்பொழுதுதான் இனவாத புகழுடைய பொதுநூல்கள் தமிழ் மொழியில் இயற்ற முடியும். மறைவாக நமக்குள்ளே பழங்கதைகள், கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன்தோன்றி ஆளோடு, அதுவும் முன்தோன்றி மூத்த தமிழ் குடின்னு பேசிக் கொண்டிருந்தால் பயனில்லை. நான் முதலே சொன்னேன், நம்ம நல்லா பேசுவோம், செயல்ல கோட்டை விட்டுருவோம். அழகா சொன்னார் மனோன்மணியும் சுந்தரனார். அவரை நினைச்சு சொல்லல, என்ன சொன்னார், நம்ம எல்லாம் பாடுறோம் தமிழ்த்தாய் வாய்த்து நீராறும் கடல் உடுத்த நிலமடந்தை கேழ்வழுகுவது, என்ன சொன்னார், செயல் மறந்து வாழ்த்துதுமே. நம்ம செயல கோட்டை விட்டுட்டோம், வாழ்த்துக்கிட்டே இருக்கோம், அவ்வளவுதான். தமிழ் வாழ்க, தமிழ் எங்கள் மூச்சு, தமிழண்டா. இப்படியெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறோமே தவிர என்ன செய்ய வேண்டும் என்று பாரதி நமக்கு வரையறை செய்து கொடுத்தாரே, அதை செய்ய தவறி இருக்கிறோம். இந்த இடத்துல நான் மனசு விட்டு உங்ககிட்ட சொல்றேங்க, என்னால முடிஞ்ச அணில் பங்கு, பாரதியின் கட்டளையை திறமேற்கொண்டு நான் 2 புத்தகம் எழுதின. 1, 20ஆம் நூற்றாண்டு இயல்பியல் வரலாறு, பிசிக்ஸ் என்ற அறிவியல் மேல் நாட்டில் எப்படி 20ஆம் நூற்றாண்டில் வளர்ந்தது என்ற வரலாற்றை தமிழில் எழுதி ஒரு நூல் கொடுத்திருக்கிறேன், பாரதியின் கட்டளை. பிற நாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் தமிழ் மொழியில் பெயர்த்தல் வேண்டும். நம்முடைய மணிவாசக பெருமான் மாணிக்க வாசகர் எழுதியதாக நம்பப்படும் ஞானத்தாழிசை என்ற 12 பாக்கள் அடங்கிய நூலை
ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து அதற்கு விரிவுரை எழுதி The Verses of Wisdom என்று வெளியிட்டேன். இது இரவாத புகழுடைய புதுநூல். அதாவது திறமான புலமையனில் வெளிநாட்டோர் அதை வணக்கம் செய்தல் வேண்டும். எனவே நம்முடைய மொழியிலே இருக்கின்ற வளத்தை வெளிநாட்டுக்கு தருவதும் அயல் நாடுகளில் இருக்கின்ற வளத்தை நம் மொழிக்கு கொண்டு வருவதும் ஆகிய இரண்டு பாரதியின் கட்டளைகளை சிறமேற்கொண்டு இந்த இரண்டு நூல்களை நான் படைத்தேன் என்பதை பெருமிதத்தோடு சொல்லிக் கொள்வேன். என்னுடைய அணில் பங்கு அவ்வளவுதான். இப்படி ஒவ்வொருவரும் இந்த முயற்சியிலே ஈடுபட்டால் தாய்மொழி பற்று என்பது ஒரு தரமான ஒரு தேசத்தை உருவாக்குகின்ற சக்தியாக விளங்கும் என்று சொல்லி வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு என்று கூறிவிட வருகிறேன். நன்றி. தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிஞர், வேறில்லாத மரம், கூடில்லாத பறவை என்றார் ரசூல் கம்சதோல். அறிவையும் பன்முகத் திறமையும் வளர்த்து கொள்ளவும் விரிவுபடுத்தவும் உதவுகிறது நமக்கு நமது தாய்மொழி. இதில் எந்த மொழியும் உயர்ந்ததோ தாழ்ந்ததோ அல்ல. எவ்வாறு நம்முடைய தேவைக்கேற்ப நாம் மின் உபகரணங்களை பயன்படுத்திக் கொள்கிறோமோ அதுபோன்றே மொழியும் நம்முடைய அறிவை பெருக்கிக் கொள்வதற்கு வளர்த்துக் கொள்வதற்கும் நாம் மொழியை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இதை நன்கு அறிந்திருந்தால் நம் பாரதத்தாய். அதனாலே அவள் 18 மொழிகளை உடையவளாக இருக்கின்றாள். அவள் குழந்தைகளாகிய நாம் இன்றைய காலகட்டத்தில் அறிவியல் தொழில்நுட்பத்தின் உதவியோடு எண்ணற்ற மொழிகளை கற்க முடியும், அவற்றில் புலமையும் பெற முடியும் என்பதை அழுத்தம் திருத்தமாக வழங்கியுள்ளார் நம் சிறப்பு விருந்தினர் அவர்கள். தமிழ் மொழியில் வளமான நூல்களை படைத்துள்ளார். பன்முகத் திறமையை வளர்த்து கொண்டவர். இன்று அரங்கத்தில் கருத்துரை வழங்குவதற்கு வந்தவர் ஒரு கருத்தரங்க நிகழ்வுக்கு உரை ஆற்றுவது போன்று விரிவாக நமக்கு தெளிவாகவும் மொழியின் வளமையும் அவற்றில் நாம் எவ்வாறெல்லாம் சிறந்து வளர்ந்தோங்க வேண்டும் என்பதையும் எடுத்துரைத்த வானவில் ஐயா ரவி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக பேச்சு போட்டியில் கலந்து கொண்டு முதற் சுற்றில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர்களில் இறுதி சுற்றில் அவர்களின் இறுதி முடிவினை அறிவிக்க வருகிறார் திரு சங்கர நாராயணன் ஐயா அவர்கள். சபையோர் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த திரு குமரேசன் ஜி அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியிலே சிறப்பாக கருத்துரை வழங்கிய வானவில் கே ரவி ஐயா அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள். இங்கே 7 மாணவ மாணவியர்கள் இறுதி சுற்றுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். இப்போ நீங்க அந்த மாணவர்களை வந்து வானவில் ரவி ஐயா பேச கேட்டுட்டு நீங்க பேச வச்சுட்டீங்கன்னா நிறைய டிப்ஸ் கிடைச்சிருக்கும் அவங்களுக்கு. ஐயாவுடைய பேச்சிலிருந்தே நிறைய பாயிண்ட் எடுத்து பேசிட்டு இருப்பாங்க, அந்த வாய்ப்பு அவங்களுக்கு இல்லாம போயிடுச்சு இப்போ. ஆனா எப்படி பேச வேண்டும் அப்படிங்கறதாவது இந்த கடைசி நிமிடத்துல சொல்லுவாங்க இல்லையா, நான் ப்ரிப்பேரே பண்ணல. அவர் சொன்னார் பாத்தீங்களா, அவ்வை நடராஜன் ஐயா வந்து அரை மணி நேரத்துல வந்து டக்குன்னு விவேகானந்தர் வந்து விபுலானந்த அடிகளை எப்படி பேசினாரோ, இந்த மாணவர்கள் இதாவது எழுதி வச்சிருப்பாங்க. ஐயா பேச்ச கேட்ட பிறகு அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு ஐயா பேச்சுல இருந்தே பாண்டி எடுத்து பேசிட்டு இருப்பாங்க. அந்த வாய்ப்பு மாணவர்களுக்கு இல்லாம போனது எனக்கு பெரிய மன வருத்தமா இருக்குது. அந்த நிகழ்ச்சிகள் மாத்தி அமைச்சிருந்தீங்கன்னா நிறைய மாணவர்களுக்கு வந்து அது ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும். இன்னைக்கு எனக்கு வந்து நம்ம கம்பன் கழக சொற்பொழிவில் இருக்கிறோமா அல்லது வந்து பெரிய ஒரு தமிழ் அறிஞர்கள் மாநாட்டில் இருக்கமாங்கிற மாதிரி ஒரு உணர்ச்சிய வானவில் ரவி ஐயா கொடுத்தாங்க. நான் ஒரு சிறிய அவர் அணிலனா நான் எறும்பாதான் இருப்பேன். ஸோ ஒரு பள்ளிக்கூடத்தினுடைய மாணவர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு ஆசிரியராக இருக்கிறேன். இந்த 7 மாணவர் செல்வங்களும் நிறைய விஷயங்களை நீங்க கத்துக்கிடணும். ஒரு பொது வெளியில நீங்க வந்து ஒரு பேச்சு போட்டிக்கு வரச்சில நீங்க கல்லூரி மாணவர்கள், ஒரு மாணவன் சட்டக்கல்லூரி மாணவன், சில மாணவிகள் எல்லாம் வந்து சேலம் சென்னை போன்ற நகரங்கள்ல இருந்துலாம் வந்திருக்கிறாங்க. இப்போ நான் வந்து சில 2-3 கருத்துக்களை மட்டும் சொல்லிட்டு நான்
நம்ம அந்த பரிசு உடைய வெற்றி பெற்ற மாணவர்களை அறிவிக்கலான்னு இருக்கிறேன். இந்த உலக தாய்மொழி தினம், நம்ம வீட்டுல தமிழ் தான் பேசுறோம், பள்ளிக்கூடத்துல தமிழ் தான் பேசுறோம், ஆனா நம்ம இந்த பேச்சு போட்டி வரைச்சுல ஒரு மாணவி வைஷ்ணவி ஒரு 2 நிமிஷம் பேசிட்டு என்னால பேச முடியல, பதட்டமா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி வந்து நீங்க பதட்டப்பட வேண்டியதுக்கு யாருமே இல்லை, எல்லாருமே உங்களுக்கு வந்து மோட்டிவேட் பண்றதுக்காகவும் உங்களை வழி நடத்துவதான் நாங்க இருக்கிறோம். இந்த சென்டர் ஃபார் சவுத் இந்தியன் ஸ்டடிஸ் சீரிய முயற்சி எடுத்திருக்கிறாங்க, நீங்க வந்து ரெக்கார்ட் பண்ணி உங்களுடைய பேச்சை முதல்ல அனுப்பியிருக்கிறீங்க, அதுல வந்து நீங்க தெளிவா பயப்படாம பண்ணிருப்பீங்க, அதை பேஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் சுற்றுல உங்களுக்கு ஒரு மார்க் கொடுத்துருக்காங்க. இப்ப ஆன் தி ஸ்பாட் பேஸ்ல சில வேறுபாடுகள் வருது, இருந்தாலும் நீங்க வந்து இந்த சபையில கிட்டத்தட்ட ஒரு 27 பேர் இருக்கும், அதுல ஒரு ஏற்பாட்டாளர்கள் 7 பேரை நீங்க கழிச்சீங்கன்னா ஒரு 20 மாணவ செல்வங்கள் இருக்கிறீங்க. பரிசு பெறுவது என்பது ஒரு சிறிய பகுதி தான், பரிசு பெற்றவங்கள் நீங்கள் இந்த நிகழ்ச்சி மூலமாக நிறைய விஷயங்களை கத்துக்கொள்ளுங்க. அடுத்த முறை நீங்கள் ஒரு இணையவழி பேச்சு போட்டியிலையோ அல்லது ஃபேஸ் டு ஃபேஸ் பேச்சு போட்டியில கலந்துக்கிட்ட உங்களுக்கு நிறைய உத்வேகம் கிடைக்கும். இத மார்ஜினலா 1 மார்க் 2 மார்க் நான் வந்து போடச்சுல மார்க் சில பேர் கம்மியா போட்டிருக்கலாம், அல்லது நீங்க ரெக்கார்டிங் பண்ணி அனுப்பிச்சு நல்லா பேசியிருக்கலாம், இன்னைக்கு பேசாம கூட இருந்திருக்கலாம். இந்த பரிசு பெறுவது என்பது ஒரு சின்ன சடங்கு தான், அதனால சந்திரபாபு பாட்டு மாதிரி வெற்றி பெற்ற மனிதர் எல்லாம் புத்திசாலி இல்லை, புத்தி உள்ள மனிதர் எல்லாம் வெற்றி காண்பதில்லை. இன்னைக்கு வந்து வெற்றி பெறாதவங்க எல்லாம் அறிவாளிகளின்னு அர்த்தம் கிடையாது, திறமசாலிகளின்னு அர்த்தம் கிடையாது. எல்லாரும் எல்லாம் ஒரு காலகட்டத்துல நீங்க வெற்றியை நோக்கி பயணிக்கணும். ஐயா சொன்ன மாதிரி நம்ம தாய்மொழியை நேசிக்க வேண்டும், அனைத்து மொழிகளையும் வாசிக்க வேண்டும். அப்பதான் ஐயா மாதிரி நீங்க வந்து நம்ம மொழியிலோட நல்ல கருத்துக்களை மற்ற மொழிக்கு சொல்ல முடியும். அந்த NEP 2020 நான் வந்து CBSE பள்ளிகள் சார்பாக நிறைய கருத்தரங்களை நடத்தினேன். நான் சொன்னேன் போன்றது, பிற மொழிகள் கண்ணாடி போன்றது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சில கருத்துக்கள்லாம் இருக்கும். நீங்க கண்ணோ கண்ணாடியோ எல்லா மொழிகளையுமே நீங்க வந்து மேக்சிமம் நீங்க தெரிஞ்சுக்கிறது நல்லது. அப்பதான் மற்ற மொழியினுடைய கலாச்சாரங்களையும் நம்ம மொழியினுடைய கலாச்சாரங்களையும், நம்ம மொழி உயர்ந்த மொழின்னு சொல்றதுக்கே நம்ம இன்னொரு மொழியை படிச்சுதான் தெரியும். என்னுடைய தாய் சிறந்த தாய் அப்படின்னா பக்கத்து வீட்டு அம்மா வந்து அந்த பிள்ளைக்கு சாப்பாடு போடாம இருந்தாதான் உன்னுடைய தாய் பத்தி உனக்கு பெரியவே தெரியும். அது மாதிரி மற்ற மொழிகளை நீங்கள் மதிக்க வேண்டும், நமது மொழியை உயர்த்தி பிடிக்க வேண்டும். எனக்கு இந்த வாய்ப்பு அளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி. என்னுடைய பணிவான வணக்கங்களை வானவில் ஐயா அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செஞ்ச குமரேசன் ஐயா அவர்களுக்கும் நன்றி, மற்றும் தொகுத்து வழங்கின சாந்தா மேடம் மற்றும் அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் நன்றி. என்னுடைய கணிப்பு படகம் அவங்க அனுப்பின மார்க் பிரகாரமும் முதல் பரிசை பெறக்கூடிய ஒரு மாணவியாக கனிமொழி அவர்களுக்கு முதல் பரிசு வழங்கப்படுகிறது. 2வது பரிசு சத்யபிரியா எனும் மாணவி பெறுகிறார், 2வது பரிசு. 3வது பரிசை பிபிஷா என்கிற மாணவி பெறுகிறார். ஒரு ஆறுதல் பரிசாக ஒரே ஒரு மாணவன் மட்டும்தான் இந்த 7 பேர்ல இருக்கிறாங்க. இந்த 6 பெண் குழந்தைகள், ஒரு மாணவன் சஞ்சய் இருந்தாரு. நான் வந்து குமரேசன் ஐயா அவர்களுக்கு ஒரு பணிவான வேண்டுகோள், அந்த ஒரு ஆறுதல் பரிசாக சஞ்சய் அவர்களுக்கு ஒரு பரிசுகளை வழங்க வேண்டும். அதற்கு ஏற்பாடுகளை நாங்கள் செய்ய தயாராக இருக்கிறோம். இந்த மாணவர் மற்ற மாணவர்கள் வருத்தப்பட வேண்டாம், நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த மிக சொற்பமான எண்ணிக்கைகள் தான் வேறுபாடுகள் இருக்கிறது. அடுத்த முறை நீங்கள் இவர்களை விட சிறப்பாக பேசி தமிழுக்கும் தமிழ் இனத்திற்கும் பெருமை சேர்ப்பீர்கள் என்ற கனவோடு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு சின்ன குறிப்பு மன்னிக்கணும், இடையே பேச சொல்லுங்க. நமக்கு நல்லா தெரியும், செந்தமிழ் நாடினும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே, என்ன அருமையான பாட்டு. பாட்டை ஒரு போட்டிக்கு தான் அனுப்பிச்சார், பாட்டு கவிதை போட்டிக்கு பாரதியார். நண்பர்கள் வற்புறுத்தி, பாரதிதாசன் வற்புறுத்தியதுனால உக்காண்டி எழுதி அனுப்பிச்சார். அவருக்கு 2வது பரிசு தான் கொடுத்தாங்க அந்த பாட்டுக்கு. முதல் பரிசு பெற்ற கவிதை காணவில்லை, இந்த 2வது பரிசு பெற்ற கவிதை உலகம் உள்ள அளவும் இருப்பதாக இருக்கிறது. அதனால பரிசு முக்கியம் இல்லைன்னு சொன்னார் பாத்தீங்களா, அதுக்குதான். மொழியின் உச்சரிப்பு, கருத்து, ஆழம் இவற்றை அடிப்படையாக கொண்டு போட்டியில் கலந்து கொண்ட மாணவர்களில்
பரிசினை வெளியிட்ட ஐயா திரு சங்கர நாராயண் ஐயா அவர்களுக்கு இந்நிறுவனத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். என்ன தின்றி கொன்றாருக்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, செய் நின்றி கொன்ற மகற்கு என்பதற்கேற்ப நன்றி உரையை வழங்க வருகிறார் செல்வி குமுதா. இணையவழியில் இணைந்திருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும், ஆய்வாளர்கள், ஊடகவியலாளர்கள் மற்றும் சான்றோர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான மாலை வணக்கங்கள். சர்வதேச தாய்மொழி நாளை உலகெங்கிலும் உள்ள அரசு மற்றும் அரசு சார்ந்த நிறுவனங்கள் கொண்டாடி வருகின்றன. இருப்பினும் கூட சென்டர் ஆஃப் சவுத் இந்தியன் ஸ்டடீஸ், இது ஒரு தன்னார்வ நிறுவனம். இந்த நிறுவனமானது தாய்மொழியினுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து அதற்கான முதன்மையாக கொண்டு, அந்த தாய்மொழியை முதன்மையாக கொண்டு அதனுடைய தனித்தன்மையை உணர்ந்து தாய்மொழி நாளை தொடர்ச்சியாக கொண்டாடி வருவது மிகவும் சிறப்புக்குரிய ஒரு விஷயமாகும். அவ்வகையில் முதல் நன்றி அந்நிறுவனத்திற்கு உரியது. இந்நிகழ்ச்சியில் கருத்துரையாற்றிய வானவில் கே ரவி ஐயா அவர்கள், அவர் ஒரு எழுத்தாளர், கவிஞர், வழக்கறிஞர் என்ற பன்முகத்தன்மை கொண்ட சிறந்த சாதனையாளர். இச்சாதனையாளர் வருங்காலத்தில் சாதிக்க போகும் மாணவர்களை வாழ்த்தியும் தாய்மொழியின் தனித்தன்மையை வாழ்த்தியும் பேசியது மிகவும் மகிழ்ச்சிக்குரியதும் நிறைவுக்குரியதுமாக அமைந்தது. அவ்வகையில் வானவில் கே ரவி ஐயா அவர்களுக்கு என்னுடைய அன்பு நிறைந்த நன்றி. பேச்சு போட்டியின் முடிவுகளை அறிவித்த சான்றோர் ஐயா திரு சங்கர நாராயணன் முதல்வர் அவர்கள், கோகுலம் பப்ளிக் பள்ளி அவர்களுக்கு என்னுடைய நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறேன். போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களும். மாணவர்களுடைய சிற்றுரையை அறிமுகப்படுத்தியும் நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வான வரவேற்புரையை சிறப்பாக ஆற்றிய குமரேசன் ஐயா அவர்களுக்கும், மேலும் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய சாந்தா அம்மையார் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நண்பர்களே, ஒரு நிகழ்ச்சியை சிறப்புற்றிருக்க வேண்டுமெனில் பார்வையாளர்கள் முதன்மையாக கருதப்படுவர். அவ்வகையில் நிகழ்ச்சி தொடங்கியதிலிருந்து முடியும் வரை பொறுமையாக இணைந்திருந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பு செய்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை, சிறப்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நிறைவாக எனக்கு இந்த வாய்ப்பளித்த குமரேசன் ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு, என் மொழி கேட்ட அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கங்களை உரித்தாக்கிக் கொண்டு, மீண்டும் ஒரு தமிழோடு ஒரு நல்ல நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.